हलो फ्रेंड्स वेलकम टू जिल्फिश नर्सिंग चैनल इनके नाम कुलंदियोड उच्ची कुलीना अभी डेलीवरी अप यूस फंक्शन अंत उच्ची कुली मूडीर एनागो अब नाम पाकपो फर्स्ट उच्ची कुली उच्चन तले अब पाती तल मेलपुर पट मारी अभी डायमंड शेप और चिन्न पल्ल मारी अब पाती उच्ची कुली अब आंगल फॉन्टनल अब आंटीरियर फॉन्टनल सर आलरे वो वीडियो चलें क्लोज आगो अब அந்த வீடியோ பாருங்க அடுத்து இந்த உச்சி குளியினால என்ன யூஸ் இருக்கு டெலிவரி அப்ப அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் நார்மல் டெலிவரியில் வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை வந்து அம்மாவோட இடுப்பெலும்பு வழியாக பிறப்பு வாய் வழியாக வெளியே வரும் இல்லையா அந்த டைமில் வந்து இடுப்பெலும்பு விரியும் போது என்னென்னா தலை கொஞ்சம் கொஞ்சமாக விரங்கி கீழே வரும் ஸோ வந்து வாய் சின்ன இருக்கும் போது என்னென்னா குழந்தையோட தலை வெளியே வரணும் அப்படின்னா அந்த தலையில் உள்ள போன் எல்லாமே எட்டு போனும் என்னாகும் அப்படியே சுருங்கி அப்போ தான் வெளியே வர முடியும் அதை தான் வந்து ஆங்கிலத்தில் மோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி நடக்கலை அப்படின்னா என்னாகும்னா குழந்தையோட தலை வந்து பிறப்பு வாயிலே வந்து மாட்டிக்கிறோம் அப்போ வந்து டெலிவரி நார்மல் டெலிவரியே நடக்காது ஸோ அதுக்காக தான் இந்த உச்சி குழி தேவைப்படுது இந்த உச்சி குழி மூடி இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்காது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தலை ரொம்ப பெருசாக இருக்கும் குழந்தையோட தலை பெருசாக இருக்கும்போது என்னென்னா இந்த கப்பு மாதிரி போட்டு தலையில் போட்டு வெளியே எடுப்பாங்க ஸோ அந்த டைமுமே வந்து இந்த உச்சி குழியில் தான் போட்டு அந்த கப்பை வந்து கவர் பண்ணி எடுப்பாங்க ஸோ அதுவுமே வந்து நார்மல் டெலிவரியாக தான் நடக்கும் அதை வந்து வேக்கம் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த நார்மல் டெலிவரி வேக்கம் டெலிவரி ரெண்டுலேயுமே என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த உச்சி குழி சூச்சஸ் ஃபாண்டலெல்லாம் க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இந்த உச்சி குழி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிறந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 10 மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து குழந்தை வந்து வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது முதல் மாதம் 2வது மாதம் 3வது மாதம் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்தில் போட்ட ட்ரெஸ்ஸை நம்ம 6 மாதத்தில் போட முடியுமா கண்டிப்பாக போட முடியாது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ குழந்தையோட தலையோட சுற்றளவும் சரி அதாவது தலை பெருசாகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சின்னதாக இருந்தது இப்போ பார்த்தா பெருசாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்ன பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்படி பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா என்னாகும் இந்த சூச்சஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த உச்சிக்குழி வந்து மூடி இருந்தால் என்னாகும் அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும் அதாவது மூளை வளர்ச்சி அடையாது பிரெயின் வளர வந்து ஸ்பேஸே இருக்காது ஸோ இந்த உச்சிக்குழிலாம் வந்து மூடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மூளை வளர்ச்சி வந்து எப்படி எல்லா அதாவது செரிபல்லம் செரிபுரம் எல்லா பிரெயின் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து பெருசாக அப்போ தான் தலையும் பெருசாகும் ஸோ அதுக்காக தான் இந்த உச்சிக்குழி வந்து மூடாமே இருக்குது அதுதான் மெயின் ரீசனே ஸோ அப்போ வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ப்ளஸ் வந்து டெலிவரி ஆகிறதுக்காக தான் இந்த உச்சிக்குழி வந்து மூடாமல் இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அதாவது என்னென்னா இன்க்ரீஸ்டு ஐசிபின்னு சொல்லுவாங்க அதாவது பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது கால்சியம் டெஃபிஷியன்சி அதாவது ரிக்கட்ஸ் நோய் இருக்குது அந்த மாதிரி சில நோய் அறிகுறி வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சி குழிலாம் வந்து ஒன்றும் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும் இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா லேட்டாக க்ளோஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து இந்த உச்சிக்குழி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தையோட வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை உச்சிக்குழினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஜெல்ஃபிஷ் மீனா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்